வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 8 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்க, அந்த உயரழுத்தத்திலிருந்து கடந்த வாரம் கடந்த மாதமெல்லாம் இமயமலை பகுதியிலிருந்து குளிர்ந்த காற்றை ஈர்த்து, அதாவது குளிர்ந்த பகுதியிலிருந்து காற்றை எடுத்து தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்றியது. இப்பொழுது கூட குளிர்ந்த காற்றை ஏற்றினாலும் ஓரளவு குளிர்ந்த காற்றாகத்தான் இருக்கிறது. கிழக்கு காற்றாகவும் தென்கிழக்கு காற்றாகவும் தெற்கு காற்றாகவும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஏற்றும் பொழுது வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட அளவு குறைவாக இருக்கிற காரணத்தினால வெப்பமான காற்றாகவே கடலோர மாவட்டங்களில் நுழைகிறது. இந்த வெப்பமான காற்று உள்ளே போய் அனல் காற்றாக மாறி மிக கடுமையான வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு மகிழ்ச்சியான தகவலும் இருக்கிறது. வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்பதை ஓரளவிற்கு தெளிவு கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே மேலும் தெளிவு கிடைக்கும். தொடர்ந்து இணைந்திருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். 9ஆம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், 13ஆம் தேதியிலிருந்து பல்வேறு மாவட்ட பகுதிகளிலையும் தேர்தலுக்கு முன் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும் மழை வாய்ப்பு ஏற்பட போகிறது என்பதை அறிவித்து நேற்றைய வெப்பநிலையை பதிவு செய்து இன்றைய வானிலை வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நேற்றைக்கு அதிகபட்சமாக மீண்டும் ஈரோடு எட்டியது 108 டிகிரி ஃபாரன்ஹீட். நம்ம என்ன சொன்னோம், 108, 109 போகும், 111 ஆந்திர பிரதேசத்தில் எட்டி இருக்கிறது, அதற்கு நெருக்கமாக 108, 109 வரும் என்று சொல்லியிருந்தோம். ஆக இன்றைக்கு 109 கூட எட்டலாம், 108க்கு குறைய வாய்ப்பில்லை. ஈரோடு மாவட்டம் தலைநகர் ஈரோட்டிலே 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்திலே 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருப்பத்தூரில் 107ம், வேலூரில் 106ம், நாமக்கல்லில் 106ம், தருமபுரியில் 105ம், திருச்சியில் 105ம், திருத்தணியில் 105ம், கரூர் 104ஆகவும், தஞ்சாவூரிலேயே 104ஆகவும், மதுரையில் 104, கோயம்புத்தூர் 103. ஆக கோயம்புத்தூரெல்லாம் 100 டிகிரியை தாண்ட வேண்டிய நிலையில் காலம் மாறிவிட்டது. மிகவும் வேதனை. இதில் ஈரோடு மாவட்டம் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு 4 டிகிரி செல்சியஸ் சராசரிக்கு கூடுதல், செல்சியஸில் அப்போ ஃபாரன்ஹீட்டில் கிட்டத்தட்ட 8 டிகிரி 7 டிகிரிகிட்ட கூடுதலாக இருக்கிறது. ஆக மிகவும் வேதனை தான். இன்றைக்கு அதாவது கடலோரத்திலேயே 98, 96 டிகிரி ஃபாரன்ஹீட்டு வெப்பநிலை, 97, 96, 98 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும் பொழுதே அதுவே மிக கோரமாக 100 டிகிரி போல் தாங்க முடியாத வெப்பமாக அனுபவித்து கொண்டு மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் நிலையில், இதை விட 10 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கூட உள்ளே, 10 என்ற 12 டிகிரி கூட ஈரோட்டிலே, ஆக எப்படி இருக்கும் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். கடலோர மாவட்டங்களில் சென்னை மட்டும் 100 டிகிரியை தாண்டி இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதி, இப்போ தஞ்சாவூர்லாம் 100 டிகிரிக்கு மேலே போய்விட்டது, தஞ்சாவூரில் இப்போ 104 ஆகிவிட்டது. ஆனால் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதியில் 100 டிகிரியை தாண்டவில்லை. மீனம்பாக்கம் மட்டும் 102, 103 டிகிரி எட்டிவிட்டது ஏற்கனவே. ஆனால் நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரிக்குள்ளதான் இருக்கிறது, 100 டிகிரிக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது. ஆக கடலோர மாவட்டங்களுக்கும் 100 டிகிரியை எட்டும் அளவிற்கு வரக்கூடிய நாட்களில் வெப்பம் உயரும். அப்போ உள்ளே எப்படி இருக்கும், கண்டிப்பாக 108 என்பது 111 கூட போகலாம், 109, 110 கூட போகலாம். ஆனால் 109க்கு கீழே குறைய வாய்ப்பில்லை. 108 இன்றைக்கும் இருக்கும், குறைந்தபட்ச வாய்ப்பு 108ஆக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலுக்கே வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக வரக்கூடிய 13ஆம் தேதி வரை சூரியனின் குத்துக்கதிர் மற்றும் இந்த வெப்பமான காற்று உள்ளே வலுவாக நுழையும் என்பதனால் 13ஆம் தேதி வரை ஏறும். 13ஆம் தேதிக்கு பிறகு வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கமும் வியர்வையும், வெயில்னால் ரொம்பலாம் குறைஞ்சிடாது. இந்த 108 என்பது இருக்கும், அதாவது 108, 109 அப்படியே 110 போயிட்டு மீண்டும் 108க்கு வந்துடும் அப்படி. ஆக இந்த 108, 107 என்பது குறையாது. உள்ளே கடலோரத்திலையும் 100 டிகிரியை எட்டிவிடும். இதில் வெப்பம் புழுக்கம் வியர்வைக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவும் கடலோரத்தில் அதிகாலை காலை இடிமழை பொழிவையும் கொடுக்க போகிறது. எங்கெங்கே எப்பொழுது என்பதை பார்ப்போம். 9ஆம் தேதி நாளை
டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, அதாவது வேதாரண்யம், தகட்டூர், முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், தம்பிக்கோட்டை போன்ற பகுதிகள், அதே போல பேராவூரணி கடலோரப் பகுதி, மேலும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 9ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்கில் ஆங்காங்கே தூறல், மழை இல்லை தூறல், ஒரு சில இடங்களில் நனைக்கும், ஒரு இரு இடங்களில் லேசாக பெய்யும். அது கோடியக்கரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எந்த இடமாக கூட இருக்கலாம் அந்த லேசான மழை. ஆக பெரும்பாலும் தூறும், ஆங்காங்கே நனைக்கும், ஓரிரு இடங்களில் லேசாக பெய்யும். இது 9-10 வானிலை. இன்றைக்கு எப்படி இருக்கும் வாய்ப்பில்லை. இன்றைக்கு மேகமூட்டமும் குழப்பமான வானிலையும் புழுக்கமும் வியர்வையும். இன்றைக்கு 9-10 இப்படி. அதே நேரத்தில் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் 9-10 ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து கடலோரம் அதிகாலை காலையிலையும், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு பகுதிகளில் மாலை இரவும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த ரெண்டையும் விட்டுருங்க, இது ரெண்டும் கூட ஒதுக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும், குழப்பத்தையும் மட்டுமே ஏற்படுத்திவிட்டு போகலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் 13ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக மாறப் போகிறது என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இப்போ ஒரு மாற்றத்துடன் ஒரு அப்டேட்ஸ், அதாவது வரக்கூடிய 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதினா வேதாரண்யம், தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி, மேலும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலிருந்தே சிவகங்கை, மதுரை, தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்கள்னு சொல்லலாம். அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரள எல்லையோர அனைத்து மாவட்ட பகுதிகளுக்குமே, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 13ஆம் தேதி ஆங்காங்கே மீண்டும் அறிவிக்கிறேன், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, தென் மாவட்டங்கள்னாக்க புதுக்கோட்டையிலிருந்தே, டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதினா அது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, இதிலிருந்து 13ஆம் தேதி லேசான மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 13-14 தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோரப் பகுதிகளுக்கும் மாலை இரவிலும், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் அதிகாலை காலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 13ஆம் தேதியிலிருந்து இந்த வானிலை அமைப்பு அமைவதற்கான காரணம் ஒரு மெலிந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறமாக, இலங்கையை ஒட்டி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வர இருக்கிறது. இது இருவேறு காற்றை இணைக்கி இருக்கிறது, அதாவது உயரழுத்த காற்றையும் வெப்ப காற்றையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் கடல் நீராவி காற்றையும் கொண்டு வந்து இணைக்கி இருக்கிற காரணத்தினால, அது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்கி இருக்கிற காரணத்தினாலும், அது மேற்கு தொடர்ச்சி மலையில் கொண்டு போய் குவிக்க இருக்கிற காரணத்தினாலும் வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பிற்கு சாதகம். ஆனால் அந்த மழை வாய்ப்பு அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஏதோ தாழ்வு நிலை மழை போல கொட்டி தீர்த்து விடாது. வளிமண்டல சுழற்சி வெப்பமான பகுதிகளையும், சில நேரங்களில் வெப்பம் தேவைப்படும், சில நேரங்களில் குளிர்ச்சி தேவைப்படும், வரக்கூடிய காற்றோட அமைப்பை பொறுத்து இருவேறு காற்று இணையும் இடத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது அந்த நாட்களில் தான் சொல்ல முடியும், முதல் நாள் சொல்லலாம். ஆனால் அது 13ஆம் தேதிக்கு முதல் நாள் 10, 11ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்கில் அதை உறுதிப்படுத்தலாம். ஆகவே கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, தென் மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நீலகிரியிலிருந்து மழை வாய்ப்புக்கு சாதகம். 13-14 இந்த அமைப்பு, 15ஆம் தேதி 16, 17, 18 தென் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் பகுதி அப்படிதான் சொல்லணும், அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பகுதி, அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்ட பகுதி, அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதி, 13ஆம் தேதியே கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கர்நாடக கேரளாவிற்கு எல்லையோர பகுதிகளுக்கு கொஞ்சம் மழையாகவும், கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு தூறலாகவும் இருக்கும். ஆனால் அது 14-15 தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு கொடுக்கும்,
அதை விட கொஞ்சம் கூடுதலாக கேரள எல்லையோர பகுதிகளுக்கு கொடுக்கும். கேரள எல்லையோர பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் இடைப்பட்ட மாவட்டமாகிய நீலகிரிக்கு ஒரு நல்ல மழை பிடிப்பு தெரிகிறது. நீலகிரி, வால்பாறை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு நல்ல மழை பிடிப்பு தெரிகிறது தேர்தலுக்கு முன். ஆக 14-15 விட 15-16 கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கும் தேர்தலுக்கு முந்தைய நாட்களாகிய 18-17 தேதிகளில் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்தில் கனமாகவும் சற்று கனமாகவும் லேசாகவும் அருகருகே நனைத்து விட்டும் அருகருகே ஒதுக்கிவிட்டும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் மேற்கே வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், உள்ளே மேற்கை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். கிழக்கே டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறது, ஆனால் டெல்டாவிற்கு வடக்கே மயிலாடுதுறை வரைக்கும் கூட ஓரளவிற்கு தெரிகிறது. தெற்கு டெல்டாவை விட மத்திய டெல்டா கொஞ்சம் கூட குறைவாக இருக்கும். மத்திய டெல்டாவை விட வடக்கு டெல்டா இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதற்கு வடக்கே கடலூர் முதல் சென்னை வரைக்கும் உள்ள பகுதிகளில் மேகங்கள் சூழ்ந்து கருமேகங்கள் சூழ்ந்து குழப்பமான வானிலை நீடிக்கலாம், ஆனால் மழை வாய்ப்புக்கும் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கு நாம் முதல்ல வாய்ப்பு இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னோம். இப்போ கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி இருக்கிறோம், வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதே போல் வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பு கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அது ஒரு சில நாள் உள் மாவட்டங்கள் திருச்சி வரைக்கும் கூட, திண்டுக்கல் வரைக்கும் கூட, நாமக்கல் சேலத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் கூட, தருமபுரி கிருஷ்ணகிரியின் ஒட்டுமொத்த பகுதி கூட மழைப்பிடிப்பை கொடுக்கலாம். ஆனால் பாதிக்கு கிடைக்கே டெல்டாவிற்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது, உறுதிப்படுத்த முடியவில்லை. வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். இந்த தேர்தலுக்கு பின்னும் மழைப்பொழிவு இருக்கிறது, ஆனால் வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சூரியனின் குத்துக்கதிர் 10-ஆம் தேதி என்று சொல்லியிருந்தோம், 9-ஆம் தேதியே அது குமரி முனையை தொட இருக்கிறது. அதாவது நாளை குமரி முனையை தொட இருக்கிறது, குமரி முனையை ஒட்டி நெருக்கமாக வர இருக்கிறது. நாளைக்கு கன்னியாகுமரிக்கு நிழல் இல்லாத நாளாகும். நிழல் இல்லாத நாள்னா எப்போ? 12 மணி அந்த 10 நிமிட அளவில் உச்சி நேரத்தில் கன்னியாகுமரியில், ஏதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை ஒரு 12 மணிக்கு குத்தி வச்சுருந்தீங்கன்னா அல்லது ஒரு மரத்தோட நிழல் வடக்கு பக்கம் விடும். ஆனால் நாளை 12 மணிக்கு அந்த மரத்தோட நிழலோ அல்லது குச்சியோட நிழலோ அந்த தம்பத்தின் மீதே விழுந்து விடும். கொடி கொடிக்கம்பம் இருக்குன்னா கொடிக்கம்பத்தோட நிழல் தெற்கு வடக்கு பக்கம் விடும் இன்றைக்கு, ஆனால் நாளை கொடிக்கம்பத்தின் மீதே விழுந்துடும் அந்த உச்சி மதிய உச்சி நேரத்தில். அப்படிப்பட்ட நிழல் இல்லாத நாள், அதாவது சூரியனின் குத்துக்கதிர் விழும் நாள் கன்னியாகுமரியில் நாளை. நாளை மறுநாள் அப்படியே அதனை ஒட்டியுள்ள ஆரல்வாய் மொழி என்றும் அப்படியே படிப்படியாக திருநெல்வேலி என்று மதுரை என்று வந்து வரக்கூடிய 26-ஆம் தேதி தமிழ்நாட்டை விட்டு விலகி ஆந்திர பகுதிக்கு போகும். ஆக 9-ஆம் தேதியிலிருந்து 26-ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனால கடுமையான வெயிலும் புழுக்கமும் இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும். பெய்யும் இடத்தில் வலுத்தும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய 9-10 தேதிகளில் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் லேசாக தொடங்கும் மழை, 13-ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில உள் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.